பொண்டாட்டி நம்ம வீட்ல இருந்தா மரியாதை அப்ப வீட்ல இருந்தா மரியாதை இல்ல இல்ல அப்ப பொண்டாட்டி எங்க இருக்கணும் அங்க இருந்தா மரியாதை உடம்புக்குள்ள தான இருக்கு சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியதா அப்ப பொண்டாட்டிய எந்த பக்கம் வைக்கணும் அந்த பக்கம் தான வைக்கணும் குழப்பம் நீ தாலி கட்டும் போது கேட்க வேண்டிய கேள்வி ஐயா மனவரை எல்லாம் பொம்பளை பிள்ளை எந்த பக்கம் உட்காரணும் தாலி எங்கிட்ட வச்சு கசணும்னு கேட்க அப்ப பொண்டாட்டி நான் ஏன் மாத்து போது இந்த பக்கம் வரணும் புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் ஒரு விஷயம் நீ விவரமானவரு அதுக்கத்தான் சொல்லிருக்கீங்க மற்ற ஆளுங்க அதெல்லாம் பேசவே மாட்டேனா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது ஆமா ஆமா என்ன தெரியல ஆமா உண்மையிலே நான் பேசறதெல்லாம் பேச மாட்டேன் உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்களப்ப அது கங்காதரன் மகனே அப்படினா அம்மா பொண்டாட்டி இந்த பக்கம் இருந்தாதான் சிவனோட பொண்டாட்டி அப்பதே கங்காதரன் சிவன் அவரோட புள்ள விநாயகர் அப்படின்னு அர்த்தம் பொண்டாட்டி இருக்கக்கூடிய இடத்துலயே அவங்க இல்லையே அப்ப எப்படி கங்காதரனுடைய மகன் விநாயகன் வரும் கங்கை மிகப்பெரிய நதி அதுல எந்த மாசும் படுவது கிடையாது இன்னைக்கு நொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் நிரூபிச்சுட்டாங்க ஒரு காரணம் இருக்கு நீங்க வேற காரணம் சொல்ல வரீங்க அதெல்லாம் சொல்லாம இருக்கீங்க அந்த கங்கையை தலையில தான் வைக்கணும் தலையில இருந்து சீரா இந்த பூமிக்கு விடணும் அந்த கங்காதரன் சூடி கொண்டவன் அர்த்தம் கங்கையை தலையில் சூடியவன் மகனே அப்படிங்கறது அவனுடைய அர்த்தம் நான் கேட்டேன் பாருங்க நீங்க இப்படி எல்லாம் கூட குழப்ப வேண்டாம் சரியா கண்டுபிடிச்சு இன்னைக்கு இல்ல இருக்கீங்கன்றிருவியா
Yeah.
அப்பா இவ்வளவு அடையாளமா அப்படி சொல்லு. காயாத காணகத்தில் நின்று உலாவுனர் காரிகைன்னு சொன்னீங்கல்ல சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். நேரவாதி முழங்கட்டும்.